Friends, கிராமப்புற விவசாய வங்கியில தான் வந்து பார்த்தனா ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து இருக்கும். சோ மொத்தமா வந்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 150 வேகன்சி கொடுத்திருக்காங்க. முன்னலபம் அந்த மாதிரி எதுமே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 23 செப்டம்பர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம். சோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். So guys, இதான் வந்து பாருங்க உங்களுக்கு official notifications உங்களுக்கு வந்து பாருங்க NABARDல இருந்து கொடுத்திருக்காங்க National Bank for Agriculture and Rural Developmentல தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சோ இதல வந்து பாருங்க உங்களுக்கு எந்த கேட்டகரியில போஸ்டிங் எடுக்கறாங்கன்னா சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல உங்களுக்கு கிரேட் A கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் மோட்ல தான் வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 23 செப்டம்பர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க preliminary exam வந்து எப்ப நடக்கும்னா 16th அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கற மாதிரி டென்டேட்டிவா உங்களுக்கு வந்து டேட்டுமே வந்து இதல கொடுத்திருக்காங்க. சோ இதல வந்து பாருங்க என்னென்ன டைப்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்குனா இங்க வந்து பாருங்க அதுல டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரல் கேட்டகரி, அதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர், அதுக்கு அப்புறம் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டகரி, சோ ஃபைனான்ஸ் கேட்டகரி, கம்பெனி செக்ரட்டரி, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங், ஸ்டாட்டிக்ஸ், சோ மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தமா ஒரு 150 வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க டீடைலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 150 வேகன்சி இருக்கு. சோ அடுத்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் சோ குறைந்தபட்சம் வந்து 21 வயசு இருக்கணும். அதிகபட்சமா வந்து 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க OBC கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே நீங்க SC ST கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. PWD இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ வந்து நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஓட நீங்க வந்து முடிச்சிருக்கணும். SC ST PWD இருந்தா 55% ஓட நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லனா நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி MBA PGDM இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்படி இல்லனா CA CS ICWA இல்லனா PhD இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டகரி. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ சோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபைனான்ஸ் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா BBAல வந்து நீங்க ஃபைனான்ஸ் பேங்கிங் இல்லனா வந்து BMSல நீங்க ஃபைனான்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா PG டிப்ளமோல வந்து பாருங்க மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ், MBAல ஃபைனான்ஸ், MMS ஃபைனான்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இதுல வந்து நீங்க வந்து மெம்பரா வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அசோசியேட் மெம்பர்ஷிப்பா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. டிகிரி முடிச்சிட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து சிவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா BE BTech இல்லனா BSc ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா ME MTech MSc ல வந்து நீங்க ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாரஸ்ட்ரி கேட்டகரிக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டடா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து பாருங்க நீங்க வந்து டிகிரில வந்து ஃபுட் ப்ராசஸிங்கோ ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் இல்லைனா அட்வர்டைசிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டிசிப்ளின்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபேஸாக வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அதாவது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 கொஷின்ஸ் இருக்கும். 200 மார்க் வந்து வரும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே பேட்டர்ன் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து இருக்கும். இன்ட்ரிவியூக்கு வந்து 50 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபேஸாக தான் உங்களுக்கான இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுது. சிலபஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வரையும் உங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே தனித்தனியாகவே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சென்டர் இருக்க போகுதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேறு சென்டர் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் சென்னையில் போய் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 150 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அதர்ஸ் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா 800 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேசிக் பே மட்டும் 44,500 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 1,00,000 உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 1,00,000 உங்களுக்கு வந்து சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், naba.org இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.